கிளி ஒரு வளையத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். சோ இது பாத்தீங்கன்னா நம்ம நீட்டா பலூன் வாங்குவோம் தெரியுமா, 1-2 ரூபான்னு வாங்க, அது காத்து அடிச்சு தருவாங்க. அந்த காத்து அடிச்சதுல நம்ம இதை முடிச்செல்லாம் போட தேவையில்லை, இப்படி சுருட்டி சுருட்டி விட்டாவே போதும். இது ரொம்பவே ஈஸியா இருக்கும், சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை செய்யலாம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்டாவே இருக்கும், ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய பலூன் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா, இப்போ உங்கள் வீட்டில் இந்தமாரி பலூன் எடுத்துக்கோங்க. அந்த பலூனில் ஒரு ஃபிங்கர் அளவுக்கும் கேப் விட்டுக்கோங்க, காத்தடிக்காதீங்க. ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே நம்ம ஃபஸ்ட் டைம் மடிச்சிக்கணும், அண்ட் நெக்ஸ்ட்டு டைமும் அதேமாரி திருவி விட்டுக்கோங்க. இந்த திருவி விடுறதுனால பலூன்லாம் வெடிக்காது நண்பா, ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஒன்றா ஆக்கிட்டு மேல் டாப்பில் நம்ம 2 மட்டும் இருக்கும், அந்த 2-வையும் நல்லா இப்படி 3 டைம்ஸ் திருவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அவுறாமல் இருக்கும். ஓகே இப்போ நம்ம திருவி விட்டாச்சு. ஓகே இப்போ நம்மளோட டாகோட ஹெட் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழேயும் அதேமாரியே மடிக்கணும் 3 டைம்ஸ். ஓகே பாருங்கள், இதேமாரி 3 டைம்ஸ் மடிச்சுட்டு அதேமாரி நான் உங்களுக்கு சொன்னமாரி அப்படியே திருவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட நாயோட கால் ரெடி ஆகிடும். அதேமாரியே பார்த்தீங்கன்னா நம்ம பின் சைடு பண்ணிப்போம். இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி நண்பா, 3-3 டைம்ஸ் மடிச்சுட்டு அப்படியே அந்த ரெண்டையும் ஒன்றா முறுக்கி விடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நாய்க்குட்டி வீட்டிலே ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதெல்லாம் எங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும்னா திருவிழாலாம் பார்த்தா செஞ்சு தருவாங்க. பார்த்தா இந்தமாரி ஓ நம்ம பலூன்லாம் இப்படிலாம் பலூன்லாம் விற்குதா அப்படிலாம் நினைப்பீங்க, அதான் தப்பு. இந்தமாரி கையிலே திருவி தான் நமக்கு நாய்க்குட்டிலாம் செஞ்சு தருவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளி தான் செய்ய போகிறோம். ஓகே கிளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்டு கேப் விட்டா போதும் நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா அதேமாரியே நம்ம விட்டாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக மடிக்கணும், கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக மடிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளோட கிளியோட மூக்காக இருக்க போகுது. ஸோ அதை முடிச்சு போட்ட பகுதியை நல்லா இழுத்து ஒரு 3 சுற்று சுற்றுங்க. அப்போக்கிற கெயிண்டவே கெயிண்டாது நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா நானும் இந்தமாரி 3 சுற்று சுற்றிக்கிறேன். அவ்வளோதான், இந்தமாரி 3 சுற்று சுற்றிட்டோடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதி இருக்குது தெரியுமா, அந்த கீழ்ப்பகுதியை லைட்டாக வளைச்சிக்கோங்க. வளைச்சோடனே பார்த்தீங்கன்னா மேலே ரவுண்டு கேப் விட்டு நான் சொன்னமாரியே கொஞ்சம் முறுக்கி விட்டுக்கோங்க. முறுக்கி விட்டுட்டு தலையோடு சேர்த்து நல்லா வச்சு ஒரு 3 திருவு திருவிக்கோங்க. ஓகே இப்போ நான் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இந்தமாரி ஒரு 3 தட்டி பண்ணிக்கோங்க நண்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் நீ வால் மாரி இருக்கும் தெரியுமா, அந்த வாலை மேலே கொஞ்சம் தீக்கிட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணோம் தெரியுமா, அதையும் நல்லா ஒன்றா வச்சு அது ஒரு 3 திருவு திருவிப்போம். இப்போ நினைப்பீங்க உடையும்னு, ஓகே நண்பா அது உடையாது, யாரும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கிளி ஒரு ரவுண்டு வளையத்தில் உக்காந்துருக்கிற மாரி உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி அந்த ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.